தமிழுக்கு மகாவிஷ்ணு எவ்வளவு பணம் வாங்கினார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கோணத்தில் விசாரணையை காவல்துறை அணுகுவது எதனால்? மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில பேசியதாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். மகாவிஷ்ணு இது போன்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வீடியோக்களை காவல்துறை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். சர்ச்சைக்குரிய வீடியோ யூடியூப் வலைதளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் இந்த நிகழ்ச்சிக்கு யார் ஏற்பாடு செய்தார் என்ற கோணத்துல காவல்துறை விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில், வெளிநாடுகளிலேயோ மகாவிஷ்ணு இது போன்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நடத்துகிறார், பல பள்ளிகளில் நடத்துகிறார், பல்வேறு இடங்களில் சென்று இந்த நிகழ்ச்சியில் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இவர் எவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார், இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியிலிருந்து எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் பள்ளியில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் நடத்துகிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்ற விசாரணையும் காவல்துறை நடத்தி வருகிறார்கள். மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் காவல்துறை முடிவு செய்திருக்காங்க. ஏற்கனவே சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவர் சிறையில் இருக்கிறார். அவர் அளித்த வாக்குமூலங்கள் எல்லாம் ஏற்கனவே நேற்றைய தினம் வெளியிட்டு இருந்த நிலையில தொடர்ந்து அடுத்தடுத்த கோணங்கள்ல ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பணம் பெற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை நடத்துவது, நிகழ்ச்சியை யார் இவருக்கு ஒருங்கிணைத்து கொடுப்பது, பள்ளிகளில் இவர் எப்படி இந்த நிகழ்ச்சிக்குள் நடத்துவதற்கு உள்ளே வந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை ஒரு நீண்ட விசாரணை நடத்தி வர்றாங்க. மகாவிஷ்ணுடன் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. மகாவிஷ்ணுவிடம் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.